Courageous people are those who turn trying times into triumphant times. Small businesses have seen a lot of challenges lately, but they've also done some very interesting and innovative things to help them rise over their difficulties. We're truly humbled and inspired by their determination, their will to succeed, and most of all by their positive attitude. Listen to the stories of these small business owners as they talk about how they've taken advantage of the chances around them. Listen to these stories of how they're helping to restart India. எங்கள் பிஸ்னஸ் மிக்க முழுசமாகவே குறைஞ்சிருச்சு. சுத்தமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தலைப்பு வியாபாரம் குறைஞ்சிருச்சு, கடன் மூட வேண்டிய சூழ்நிலை, லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, வீட்டில் இருந்த காசை வச்சுட்டு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். வீட்டில் ஒரு நாட்கள் கடக்க லாக்டவுனும் ரிலீஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு மனைவிகள் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கணும், அவங்க செலவு இருக்குது. உணவுக்கே இப்போ பிரச்சனை இருந்தபோது அவங்களுக்கு தேவைகளை நான் கூப்பிட்டு சேர்த்து இன்னும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. கடன் வாங்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, வெளியே யார்கிட்டையும் கேட்க முடியல, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி, எனக்கு ஒரு நாள் ஒரு சின்ன நம்ம ஏன் வீட்டுக்கு போயிட்டு டெலிவரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த என்னுடைய பில் புக்கை பார்த்து என்னுடைய வாடிக்கையாளர் இருக்காங்கன்னா வழக்கம் நம்ம கடைக்கு வரும் அவங்க நம்பர்லாம் இருக்கும் அப்படின்ட்டேன். அதை எடுத்து குறிச்சு வச்சுட்டாச்சு. அவங்களுக்கு மறுநாள் கால் பண்ணேன், சரி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அங்கே என்ன ஒரு வாங்க ஒரு யோசனை, வீட்டுக்கு போனால் எல்லாருமே போய்டுவாங்க, ஏன்னா கோவிட்-19ன்றது உலக நாட்டில் உலக நாட்டையும் ஒரு கதி கலங்கிடுச்சுப்போம். எல்லாருமே பயப்படுறாங்க இது ஒரு தொற்று நோய் அப்படின்றதுனால. நான் என்ன பண்ணேன்னா பாதுகாப்பாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கைக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது, முகக்கவசம் யூஸ் பண்ணுறது, முழுசுமாகவே நார்மலாக நம்ம இருக்கிறத எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம பண்ண முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பாக நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 பார்சல் மட்டும் கேட்டிருந்தாங்க, அது கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் கொடுத்தாச்சு. கொடுக்கும்போதும் சரி சானிடைசர் யூஸ் பண்ணுறது, அவங்ககிட்ட கேஷ் வாங்கும்போது சானிடைசர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் சரி நல்லா போகும், 10 பார்சல் தான் பர்சனல் அப்படின்றதுனால போகும். சரி பார்த்தீங்க ஒரு நாள் பிரச்சனை இல்லை, முடிஞ்சது நல்லபடியா. மறுநாள் என்ன ஆச்சுன்னா பார்சல் குறைஞ்சிது, கஸ்டமர் ஒரு 4 பேர் தான், ஒரு சிலர் பயப்படுறாங்க வாங்கறதுக்கு, ஏன்னா பாதுகாப்பு முக்கியன்றதுனால. நான் இன்னமும் சரி யோசித்தேன், இன்னும் நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக தர முடியும் அவங்களுக்கு, இன்னும் வேற ஏதாவது இப்போ ஆட் பண்ண முடியுமா, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கும் சானிடைசர் கொடுத்துட்டு அவங்க இது பண்ணுறது கொஞ்சம் பாதுகாப்பாக கொடுக்கும். போக 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 இந்த முயற்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல, என்னடா அது நம்ம சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணோம், ஆனால் இந்தளவு குறையுது. அப்புறம் ஒரு நாள் கால் வந்தது, இந்த மாதிரி மாணிக்கம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுறீங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் எங்களுக்கு ஒரு 5 பார்சல் வேணும் அப்படின்னு அல்லா கிருபையில் மறுபடியும் நமக்கு வந்து பரவாயில்ல வியாபாரம் கேட்குறாங்க கொஞ்சம் ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 6 பார்சலாக ரெடி பண்ணி 5 பார்சல் வாடிக்கையில் இருக்கும் ரெஃபர் பண்ண நண்பர் மாணிக்க இருக்காருமே என்னுடைய கஸ்டமர், அவருக்கு ஒரு பார்சல் இன்னமாக கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆச்சுன்னா இன்னும் மறுபடியும் அவர் இன்னும் ஒரு 2-3 பேருக்கு, அவங்க இவங்க ஒரு 2-3 பேருக்கு, நான் எவ்வளோ பாதுகாப்பாக பண்ணுறேன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா தான் இருக்கு உணவு அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு நாளைக்கு 400-500 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போக போக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா புரிஞ்சு நல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு 4000 ரூபா வருமானம் வர அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். அதான் கால் நான் என்ன சொல்கிறேன்னா விடாமுயற்சியும் நம்ம சரியான எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம விடாமுயற்சியோட சரியான முறையில் பண்ணோம்னா கண்டிப்பாக வளர்ச்சி நமக்கு இருக்கும், வெற்றி அடையலாம் அப்படின்றது தான் என்னுடைய இது. இந்த கோவிட்-19ல இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போதும் கடவுள் வந்து எனக்கு இந்த யோசனையை கொடுத்து வளர்ச்சிருக்காரு. Restart